எனது பெயர் ஷபீர் முகமது, ஊர் வடக்கு மாங்குடி, தஞ்சை மாவட்டம். என்ன கேட்குறாருன்னா, ஒரு கம்பெனியில் பணிபுரிகிறேன், மாதா மாதம் சம்பளம் பெறுகிறேன், இதற்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? அதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு, மாதம் மாதம் சம்பளம் வாங்குறாரு, இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்குறாரு. அடுத்து என்ன கேட்குறாருன்னா, நஷ்ட ஈடாக பெற்ற தொகைக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சுங்க, ஒரு நிறுவனத்திலேருந்து நஷ்ட ஈடு ஒரு தொகையை நமக்கு தர்றான், வருமானம் தானது, நஷ்ட ஈடாக அந்த ஒரு பிழப்பு கிடைச்சா அதுக்கு கொடுக்கணுமான்னு கேட்குறாரு. அதே மாதிரி வாகன விபத்திற்காக கிடைக்கும் இழப்பீட்டு தொகைக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? வாகனத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு வைங்களேன், ஆக்சிடெண்ட் ஆகி நமக்கு வண்டியை சேதமாகிட்டேன், எனக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டான், அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக எனக்கு என்ன செய்யும், ஒரு பெரிய தொகையை தருவாங்க, எவ்வளோ அதுக்கு நிர்ணயித்து வச்சுருக்கிறானோ அது தருவான், அது ஒரு இன்கம் திரும்பி எனக்கு வருதில்ல, அந்த பணத்துக்கு நான் ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி விமானங்களில் சேவை குறைபாடுகளுக்காக வேண்டி ஒரு பெரிய தொகையை தருவாங்க, விமானத்தில் ஏறுறோம் திரும்ப ஏசி வேலை செய்யலைன்னு வைங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை செய்யலைன்னு வைங்க, அது சேவை குறைபாடு, இந்த சிரமத்தை உங்களுக்கு தந்ததற்காக வேண்டி உங்களுக்கு நாங்கள் ஆளுக்கு 10 லட்சம் ரூபா தருகிறோம் அப்படின்னு சொல்லி விமான நிறுவனத்தில் என்ன செய்வோம், அப்போ தான் நாளைக்கு பயணிக்கு யாரும் போக மாட்டாங்க பிறமாள், அதனால பெரிய தொகையை கொடுப்பாங்க. அதே மாதிரி விமானத்தோட இடத்துல புகை வந்துச்சுன்னு வைங்க, புகை வந்தால் சேவை குறைபாடு, விமானங்களில் சேவை குறைபாடுக்காக வேண்டி ஒரு பெரிய தொகையை அவன் கொடுப்பான், அவள் 10 லட்சம் ரூபா தர்றான்னு வைங்க, ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்குறாரு. எல்லாமே என்னென்னு கேட்டால் ஒரே அடிப்படையில் உள்ள விஷயந்தான், என்னென்னு கேட்டால் வருமானம் வந்தால் ஜக்காத்து கொடுக்கணும். வருமானம் எப்படி வரும், எப்படி வேண்டாலும் வரலாம், எந்த முறையில் நீ வியாபாரம் செய்து லாபம் லாபமாக வந்தாலும் வருமானம் தான். ஒருத்தர் சும்மா ஒன்று அன்பளிப்பாக இருந்தாங்க வச்சுக்கிறங்கன்னு 10 லட்சம் ரூபா தர்றாரு, இந்த 10 லட்சத்தை வந்து உனக்கு கிடைச்சவொடனே ஜக்காத்து உனக்கு கடமையாயிரும், உனக்கு வருமானம் தானே அது. அல்லது வாப்பா மூத்தா போயிட்டு வாரிசு முறையில் என்ன செய்கிறாரு, ஒரு தொகை உங்களுக்கு வருது, வாப்பா மூத்தா போயிடுறாரு, தந்தையுடைய விட்டு சொல்கிற சொத்துலேருந்து ஒரு 50 லட்சம் ரூபா உங்களுக்கு வருது, இந்த 50 லட்சம் ரூபா இன்கம் தானே, நேற்று வரைக்கும் அவருக்குரியதாக இருந்துச்சு, இன்றைக்கி உங்களுக்குரியதாக வந்துருச்சு இல்லையா, அப்போ வரும் இதெல்லாம் உங்களுக்குரியதுன்னு வருகிறது, வருமானம் வருதோ அது வந்து இந்த இன்சூரன்ஸில் வந்தாலும் சரி தான், சேவை குறைபாடில் வந்தாலும் சரி தான், ஏதோ எதனால் உங்களுக்கு வருமானம் தானே வந்திருக்குது, உங்களுக்காக வேண்டி கூடுதலாக ஒரு இன்கம் வருகிறது. வருமானத்துக்கு இப்போ வருமானம் வந்ததெல்லாம் அது சொத்து தான், அது அது பொருளாதாரம் தான், அதுக்கு நம்ம ஜக்காத்து ஒரு தடவை கொடுக்கணும். எந்த வகையான மாதம் 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 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறீங்களா, 2500 ரூபா நீங்கள் கொடுத்து ஆகணும் ஜக்காத்தை. ஒரே நேரத்தில் கொடுக்கணும்னா சேர்த்து வச்சு 1 வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு உங்களுக்கு வசதி போல் கொடுக்கலாம், ஆனால் அந்த அப்போயோ கடமையாயிரும். 1 லட்சம் எப்போ நீங்கள் வாங்குறீங்களோ சம்பளம் வாங்குறீங்களோ வாங்கின உடனே 2.5% 1/40 ஜக்காத்து கடமையாயிரும். அப்போ ஜக்காத்து என்பது மாத சம்பளம் வாங்கினாலும் அது ஜக்காத்து தான். புதையலுக்கு மட்டும் ஒரு விசேஷமானதுன்னா 1/5 ஜக்காத்து கொடுக்கணும், அதுக்கும் ஜக்காத்து உண்டு. புதையல் தோண்டி எடுக்கிறீங்க, ஒரு புதையல் கிடைக்கிறது, அதுக்கு மட்டும் 2.5% இல்லாமல் என்ன செய்கிறது, 5/1 20%, 20% ஜக்காத்துக்கு உண்டு, அது வருமானம் தான். மற்ற எந்த வருமானமாக இருந்தாலும் 2.5% என்ன செஞ்சிருந்து வருமானம்னு வந்துட்டால் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் சொன்ன அனைத்துமே ஒரே வகை தான். இவனுக்கு இல்லாமல் இருந்து அந்த காசு வருதில்ல, வருமானம் தானே, அது ஆக்சிடெண்ட்டுக்கு வரட்டும், அல்லது விமான சேவை குறைபாடுக்கு வரட்டும், அல்லது வேறு என்னத்துக்காக வேண்டிய நஷ்ட ஈடாக வரட்டும், ஏதோ ஒன்று ஆனாலும் கூட இவனுக்கு அந்த காசு இல்லாமல் இருந்து இப்போ தானே வருது, வருமானமாக தானே வருது, வருமானத்துக்கு ஜக்காத். எல்லா விதமான வருமானங்களுக்கும் ஜக்காத்து என்ன செய்யணும்னு கொடுத்தா தான் அந்த கடமை தீரும். ஆனால் வருஷம் வருஷம் கொடுக்க வேண்டியதில்லை, அந்த கிடச்சோன்னா அப்போ கொடுத்தா முடிஞ்சு வச்சு, அதோட இதுதான் அதுக்குரிய விளக்கம்.